நாளைக்கு 7ஆம் தேதி மதுக்கடைகள் திறப்பதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம். இந்த கொரோனா நோய் தொற்று அதிகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே தமிழக அரசு கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இவ்வளவு நாள் மக்களெல்லாம் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து முழு அடைப்பிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருந்த நிலையிலே மதுக்கடைகளை திறந்து இந்த நோய் தொற்று அதிகமாக பரப்பக்கூடிய ஒரு வேலையை தமிழக அரசு செய்வதை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம். கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டிலிருந்து அதிகமாக நோய் தொற்று பரவிவிட்டது என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கோயம்பேடியில் யாரெல்லாம் வந்து சென்றால் என்று தேடி சென்று இதை கட்டுப்படுத்த முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற போது மதுக்கடைகளை திறக்கின்ற போது எப்படி இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியும்? உடனடியாக இந்த மதுக்கடைகளை திறக்கின்ற முடிவை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம். மதுக்கடைகளை திறக்கக்கூடிய இந்த முடிவை தமிழக அரசு நிறுத்திவிட்டு மதுவிலிருந்து மக்களால் மதுக்கடைகள் இல்லாமல் வாழ முடியும் என்கின்ற நிலையை இன்றைக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அதை உணர்ந்து தமிழக அரசு மதுவிற்கு பதிலாக மாற்று வருவாயை ஏற்படுத்திவிட்டு இந்த மதுக்கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையிலே படிப்படியாக மது விலக்கு என்று சொல்லிவிட்டு மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எங்குமே மதுக்கடைகளை குறைக்கவில்லை, மாறாக மதுக்கடைகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. மக்களே மதுவை மறந்து இருக்கக்கூடிய இந்த நிலையிலே மதுக்கடைகளை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மூட வேண்டும். குறிப்பாக இந்த நோய் தொற்று அதிகமாக தமிழ்நாட்டில் பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக மதுக்கடைகளை திறக்கப்படும்.